வணக்கம். இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன். நீங்கள் இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் கொடுத்துக்கோங்க. இன்று நாம் சில முதலாளிகள் என்ற தலைப்பை சிந்திக்க இருக்கிறோம். முதலாளிகள் என்றாலே அவர்கள் முதலாளிகள்தான். முதல் வைத்ததால், அதை முதலில் வைத்ததால் அவர் முதலாளி. முதல் என்பது ஃபஸ்ட் என்றும் முதல் என்பது இன்வெஸ்ட் என்றும் இரண்டு அர்த்தம் உண்டு. முதலாளி சமயத்தில் முதலையாகவும் மாறுவார். ஆமாம், அவர் பணத்தால் யாரையும் அழிக்கும் திறனும் பெறுவார். அதனால்தானோ முதலாளிகளை பணமுதலை என்பர். எதனையும் யாரையும் எளிதாக வாங்கும் தன்மை வந்து விடுகிறது இவர்களுக்கு. முதலாளிகள் நான்கு வகைப்படுவர். அதில் முதலில் சுயமாக உழைத்து சிறிது சிறிதாக வளர்ந்து பெரிய நிறுவனம் சிலர் நடத்துவர். தன் முதலீட்டுக்கு பிறகு சேர்பவர் யாராக இருந்தாலும் அவர் பார்ட்னர் என்பார்களே ஒழிய அவர் முதலாளி அல்ல. இரண்டாம் வகை, சிலர் தன் தகப்பனார் உருவாக்கிய நிறுவனத்தில் அமர்ந்து கொண்டு முதலாளியாக ஆகிவிடுவார். மூன்றாம் வகையான முதலாளிகள் படித்துவிட்டு என்ன செய்வது என தெரியாமல் பெற்றோரிடம் கேட்டு பெரிய தொகையை லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் செய்து நேராக குஷன் சேரில் அமர்ந்து கொள்வர். நான்காவது வகை, சில நண்பர்களோ உறவினர்களோ சேர்ந்து தொழில் தொடங்கி முதலாளிகளாக உருவெடுப்பர். இதில் முதல் வகையை சேர்ந்தவர் ஆடம்பரமின்றி மிக எளிமையாகவும் தன்னிடம் பணிபுரிபவரை மரியாதையாகவும் நடத்துவார். காரணம், இந்த பணம் எப்படி வந்தது என்பதை தெளிவாக தெரிந்தவர் அவர். இவர் நிறுவனம் ஒருபோதும் ஆட்டம் காணாது பல நேரங்களில். இரண்டாம் வகையில் முதலாளியானவர் தான் சொல்வதுதான் சட்டம், நான் சொல்வதைத்தான் எல்லோரும் கேட்க வேண்டும் என்பார். சமயத்தில் தன் தந்தையை கூட நிர்வாகத்தில் அவர் அனுமதிக்க மாட்டார், விரட்டி விடுவார். இவருக்கு தொழிலாளிகளின் ஆலோசனை பிடிக்கவே பிடிக்காது. தேவைப்படவில்லை என்றால் இழுத்து மூடிவிட்டு கூட போய்விடுவார். மூன்றாம் வகையைச் சேர்ந்த முதலாளிகள் ப்ராஃபிட் பேஸில் நிர்வாகம் நடத்துவர். சில நேரங்களில் மார்க்கெட்டை உடைத்து கூட தன் கம்பெனியை விஸ்திரப்படுத்திக் கொள்வார். போட்டியாளர்களை அழித்தும் தொடர் போட்டி மூலமும் தன்னை உயர்த்தி காட்ட முனைவார். அதற்காக புதிதாக ஸ்கீம்களையும் இன்சென்டிவ்களையும் அவர் அறிமுகப்படுத்துவார். நம் சென்னையில் கூட கால் டாக்ஸிஸ், செயின் ஆஃப் சூப்பர் மார்க்கெட்ஸ், செயின் ஆஃப் ஹோட்டல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஜுவல்லர்ஸ் போன்று பலர் இப்படித்தான் நிற்கின்றனர். நான்காம் வகை முதலாளிகள் பார்ட்னர்கள். அவர்கள் ஒரே சிந்தனை கொண்டவர்களாக அமைந்தால் ஒழிய நீடித்திருக்க மாட்டார்கள். இவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தேக கண்ணோடையே பார்த்து கொண்டிருப்பர். இவர்கள் என் மனைவி சொன்னால் அப்பா சொன்னார் என ஒரு லெவலில் பிரிந்து சென்றிடுவார்கள். தன் பங்கை திரும்ப பெற்றுக்கொண்டு மீதம் உள்ளவர்களில் ஒருவர் வேறு எங்காவது வேலை பார்ப்பவராக இருப்பார். அவருக்கு ஏன் உழைப்பின் லாபத்தை தர வேண்டும் என இன்னொரு பார்ட்னர் சொல்ல, ஒரு வழியாய் அந்த முதலாளிகள் தொழிலை விட்டு எங்காவது மீண்டும் வேலைக்கு சென்றிடுவார்கள். ஆனால் இதில் முதல் நிலை முதலாளி கூட சில ஆண்டுகள் வரை மிகவும் நல்லவராக இருப்பார். லாபத்தில் ஒரு பகுதியை தொழிலாளர்களுக்காக செலவிடுவார். தொழிலாளிகளின் இன்பத் துன்பங்களுக்கு உதவி பல உதவிகளையும் செய்து கொண்டே இருப்பார். தொழிலாளியும் என் முதலாளி நல்லவர் என்று இரவு பகல் பாராது கடுமையாக உழைப்பார். ரிசல்ட் என்னவாக இருக்கும்? இரண்டு அல்லது மூன்று பேருடன் செயல்பட்ட அந்த நிறுவனம் 100 அல்லது 200 பேர் வரை பணிபுரியும் பெரிய நிர்வாகமாக கூட சமயங்களில் மாறிவிடும். ஆயிரங்கள்
லட்சங்களாகவும் லட்சங்கள் கோடிகளாகவும் மாறி டபுள் டிஜிட் ட்ரிபிள் டிஜிட் கோடிகளாக மாற மாற நிர்வாகத்தை கண்ட்ரோல் செய்ய தன் குடும்பத்திலிருந்து மனைவி பிள்ளைகள் என நிர்வாகத்தில் உழைப்பார் அவர். அப்போதுதான் நிர்வாகம் வேறு வழியில் நடைபோட துவங்கும். மனைவி சொல்வாள், இவர்களுக்கு எதற்கு இவ்வளவு சம்பளம், சலுகை அவசர உதவி என உள்ள எல்லாவற்றையும் தலையிட்டு அதை ரத்து செய்து விடுவார். பிச்சைக்கார கூட்டம் என்று முதலாளியை முன்னே கூட தனது தொழிலாளர்களை திட்டுவார். சம்பளத்தையும் பல நேரங்களில் வஞ்சிப்பார். முதலாளி சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் திணறுவார். சில நேரங்களில் பணத்தால் அவரின் மூளையும் குணமும் கூட மாறிவிடுவதுண்டு. அவர் தன் மனைவி மூலமாகவே அனைத்தையும் சாதித்து கொள்வார். பின்புலத்திலிருந்து சில நேரங்களில் நல்ல கடுமையாக உழைக்கும் நிர்வாக தெளிவு உள்ளவர் அங்கு பணிபுரிந்தாலும் முதலாளி அவர் மீது கருணை கொள்வாரே ஒழிய பயன்படுத்தி கொள்ள மாட்டார். காரணம், எப்போதும் எல்லா நிர்வாகங்களிலும் உழைக்காத ஏமாற்று கூட்டம் என்று ஒன்று இருக்கும். அது முதலாளிகளை மூளை செலவை செய்து கொண்டே இருக்கும். கூடவே இருந்து தாங்கள் மட்டுமே அக்கறை உள்ளவர்கள் என்பது போல அது காட்டிக்கொள்ளும். தெளிவானவர்கள் நிர்வாகத்தில் முக்கிய பொறுப்பில் வரும்போது இந்த கூட்டங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் அந்த கூட்டம் எப்போதும் முதலாளியை துதிபாடியபடி வலம் வரும். எப்போதும் யாரையாவது குறை கூறிக்கொண்டே இருக்கும். முதலாளியையும் அந்த ஹானஸ்ட் தொழிலாளியையும் சேரவே விடாது, சதி செய்யும். இந்த மனைவி பிள்ளைகள் இதுபோன்ற ஏமாற்று கூட்டத்தை ஒதுக்கினால் நிர்வாகம் பல ஆண்டுகள் தொடரும். ஆனால் பல முதலாளிகள் மகாபாரத திருதராஷ்டிரனைப் போலவே செயல்படுவர். அதை பயன்படுத்தி கொண்டு அங்கு துரியோதனனும் துச்சாதனனும் சகுனியுமாக ஆட்டம் போட்டு நிர்வாகத்தை வெகு விரைவில் ஆட்டம் காண வைத்து விடுவர். இங்கு முதலாளி தெளிவற்றவரானால் அதுவும் அழியும். ஆனால் முதல் நிலையில் உள்ள அந்த முதலாளி தான் சுதாரித்து கொண்டால் நீண்ட நாட்கள் தெளிவாக நடத்த முடியும் நிர்வாகத்தை. முதலாளிகள் நியாயத்தராசை தன் கையில் வைத்திருப்பாரானால் ஆலம்பரம் போல் விரிந்து பல குடும்பங்களை வாழ வைப்பார். பலரின் மனத்திலும் அவரின் குடும்பத்திலும் அவர் மனத்தில் நீண்டு வாழ்வார். முதலாளிகள் எப்போதும் நல்லவர்களாக இருந்தால் இந்த சமூகத்திற்கும் நல்லதுதான். இந்த முதலாளிகள் பற்றிய இந்த கருத்துரை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இதேபோன்று இன்னொரு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்.